சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து கடந்த 2 தினங்களில் மட்டும் 266,492 பேர் பயணம் செய்துள்ளதாக போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். பொங்கல் திருநாளை முன்னிட்டு சென்னை கோயம்பேட்டிலிருந்து பல்வேறு ஊர்களுக்கு இயக்கப்படும் சிறப்பு பேருந்துகளின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட அவர் பயணிகளிடம் குறைகளை கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், தினசரி இயக்கக்கூடிய 2,100 பேருந்துகளுடன் சேர்த்து கடந்த 12-13 ஆகிய தேதிகளில் 5,134 பேருந்துகள் இயக்கப்பட்டதாக தெரிவித்தார். இன்றும் 1,943 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக கூறிய அவர், இந்த முறை அதிக கட்டண வசூல் புகார்கள் இல்லாமல் ஆம்னி பேருந்துகள் இயக்கப்பட்டதாக தெரிவித்தார். 2,100 பேருந்துகள் மாத்திரமில்லாமல் 1,900 சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட இருக்கிறது. அதை பொதுமக்கள் சிறப்பான முறையில் பயன்படுத்தி தங்கள் ஊருக்கு சென்று பொங்கலை கொண்டாடுவதற்கு இந்த நேரத்தில் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் காணும் பொங்கல் என்று சென்னையிலே 450 சிறப்பு பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்படுகின்றன. அதன் மூலமாக மக்கள் அண்ணா சதுக்கம், பெசன் நகர் கடற்கரை, மாமல்லபுரம், குயின்ஸ்லேண்ட் போன்ற பல்வேறு இடங்களுக்கு பயணம் செய்து அவர்கள் அன்றைக்கு பொழுதுபோக்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோல் இரவு நேரங்களில் சிறப்பு பேருந்துகள் 50 இயக்குவதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ் செய்திகளின் புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.